இந்த உலகத்தில் மொத்தமாக 756 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் 900,000 பேர் வருஷத்துக்கு சூசைட் பண்ணுறாங்க. இதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 28%. இந்த உலகத்தில் நடக்கிற இறப்புகளில் 10வது மேஜர் காஸ் சூசைட் தான். 18 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இறக்குறதுல 2வது மேஜர் காஸ் சூசைட் தான். இதெல்லாம் ஏன் நடக்குது? சூசைடுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? சூசைடை பற்றின தாட்ஸுங்கிறது ரொம்பவே காமனான விஷயந்தான். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கூட அதை பற்றின தாட்ஸ் வந்திருக்கலாம். அதாவது ஸ்டடீஸ் படி 25-50% ஆஃப் த மக்களுக்கு சூசைடை பற்றின தாட்ஸ் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு டைமாச்சும் வந்திருக்கும். ஆனால் அதில் வெறும் 5% மக்கள் மட்டும்தான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சிம்பிளாக, சூசைடு இஸ் ஸ்டேட் ஆஃப் பெர்மனன்ட் சொல்யூஷன் டு அ டெம்பரரி ப்ராப்ளம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பார்க்கலாம். நம்ம பிரெயினில் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, பிரெயினோட ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, முன்னக்கூட்டியே யோசிக்கும் போது, ஜட்ஜ்மெண்ட்ஸ், பிளானிங், ரிலேஷன்ஸ் பற்றி யோசிக்கும் போது, எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, தப்புலேருந்து கற்றுக்கிறது, இந்த மாதிரி சிக்னல்ஸ்லாம் இங்கே தான் ஜென்ரேட் ஆகும். இதுக்கும் சூசைடுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டடீஸ் படி ஃப்ரண்டல் பார்ட் யாருக்கு நிறைய வேலை செய்யலையோ அவங்க தான் மோஸ்ட்டாக சூசைடுக்கு தள்ளப்படுறாங்க. இது உங்களுக்கு புரியணும்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி தாட்ஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கான ரீசனை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஒன் வந்து பயாலஜிக்கல் ரீசன்ஸ். இந்த மாதிரி சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே பைபோலார் டிஸார்டர்ஸ், ஸ்கிஸோஃபீனியா இந்த மாதிரி டிசீஸ்லாம் இருக்கும். இல்லாட்டி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆல்ரெடி சிமிலர் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம். செகண்ட் ஒன் வந்து சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ். இதில் நேச்சுரலாகவே ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. தேர்ட் ஒன் வந்து சோஷியல் ரீசன்ஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த சர்க்கிளில் வருவாங்கன்னா, சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கிறவங்க கூட பழகிறவங்க, இல்லை இந்த மாதிரி கம்யூனிட்டிஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட இருக்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள்ஸ். இவங்க எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னா, லைஃபோட பர்பஸ் என்னன்னே தெரியாமல் பர்பஸை தேடி பர்பஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண 4 ஸ்டேட்டில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டல் பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிறது, பிளான் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து அவங்களால இன்ஸ்டன்டேனியஸாக யோசிக்க முடியாது. ஒரு பர்சன் இமேஜின் பண்ணிக்கலாம், அவர் 4 சர்க்கிளில் ஒருத்தராக இருக்கார் அப்படிங்கிறத வந்து நம்ம நினச்சிக்கலாம். இப்போ அவர் வந்து சின்னதாக டிப்ரஸ் ஸ்டேட் இல்லாட்டி ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் அவருக்கு ஏதாவது வந்துச்சுன்னா, அவரோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவாக இல்லாததால் அவரால் வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டை தாண்டி யோசிக்க முடியாது. அதாவது அவங்க வந்து கரண்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது தான் டோட்டல் லைஃப்னு நினைப்பாங்க. சில டைம் வந்து கரண்ட் மொமெண்ட்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக சூசைடை சொல்யூஷன்னு சில பேர் நினைப்பாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, 50% ஆஃப் சூசைட் வந்து அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது தான் நடக்குது. இது ஏன்னா, நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது நம்மளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட ஆக்டிவிட்டியை ஆல்கஹால் குறைச்சிரும். அதனால் ஆல்ரெடி ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்து ஆல்கஹாலால் ஆக்டிவிட்டி கம்மியாகிறதுனாலையும் நம்ம அடுத்த மொமெண்ட்டை தாண்டி யோசிக்கிறது வந்து இன்னும் குறைச்சிருவோம். இதுதான் சூசைடுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நமக்கு தானாக தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அந்த 5% மக்களில் ஒருத்தராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சுற்றி இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள்.